ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மேக் ஓஎஸில் இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸ் அண்ட் இதை ஹிடன் ஃபீச்சர்ஸ் கூட சொல்லலாம், இந்த மாதிரி இருக்க விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். நம்ம பொறுத்த வரைக்கும் மேக் என்வரன்மெண்ட் வந்து கொஞ்சம் புது என்வரன்மெண்ட்டாக இருக்குது, அதனால் இந்த விஷயம் எப்படி இல்லை பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம் ஒரு கேஸ். செகண்டு, இதில் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கூட தெரியாமல் இருக்கலாம், அந்த ரெண்டு விஷயமும் இருக்குது. ஸோ எனக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் ரொம்பவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அந்த சிக்ஸ் ஃபீச்சர்ஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் மேக் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்துருக்காத சில ஃபீச்சர்ஸாக தான் இது இருக்க போது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் பேர் ஜோம் தான், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டே ஹங்கிரி ஸ்டே ஃபுலிஷ். நம்ம சேனல் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி தம்ஸ் அப் பண்ணால் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் யூ கேன் ஸ்டார்ட் த வீடியோ நவ். ஸோ மேக்கில் நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்கன்னா எல்லா ஃபோல்டருமே ஒரே வியூவில் தான் இருக்கும். ஸோ ஒரு 10 ஃபோல்டர் வச்சுக்கோன்னா 10 ஃபோல்டரும் ஒரே வியூவில் தான் இருக்கும். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கொஞ்சம் ரேராக இருக்கும் பார்க்க. ஸோ இதை விண்டோஸில் பண்ணுறப்ப உங்களுக்கு ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்கும். ஒரு ஒரு ஃபோல்டருக்கும் நீங்கள் ஒரு ஒரு கஸ்டமைஸ்ட் இமேஜ் அதோட வியூவாக வச்சுக்கலாம். பட் மேக் வரப்போ இதை பண்ண முடியுமான்னு தெரியல அப்படிங்கிறது ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இதை பண்ணலாம். மேக்லேயும் ஒரு ஃபோல்டரோட வியூவோ ஒரு எமோஜியாவோ இல்லை உங்கள் ஃபோட்டோவோ எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் செட் பண்ண முடியும். இதுக்கு ஒரு இமேஜ் வேணும். இமேஜ் பேக்ரவுண்ட்லாம் மட்டும் ரொம்பவே நல்லது. உங்களுக்கு ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருந்தால் ஒரு இமேஜோ இல்லை உங்கள் ஃபோட்டோவோ ஏதோ ஒரு ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு இமேஜாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபோட்டோஷாப் தெரியலையா பிரச்சனையே இல்லை, டேரெக்டாக கூகுள் போங்க. கூகுள் போயிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ ஒரு ஃபோல்டருக்கு இமேஜாக வைக்கணுமோ அந்த ஃபோல்டரை வந்து டைப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு இமேஜோ இல்லை ஒரு ஃபோட்டோவோ நான் ஒரு இமேஜ் எடுக்கிறேன். இமேஜுக்கு பேக்ரவுண்ட் இல்லாமல் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு எந்த இடத்துல ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணுமோ அங்கே போய்ட்டு ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்களே இமேஜ், அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். இது வித்தவுட் பேக்ரவுண்டாக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக வச்சிடலாம், பட் வித் பேக்ரவுண்டாக இருந்தால் என்ன பண்ண நான் சொல்கிறேன். ஸோ வித் பேக்ரவுண்டாக இருக்கப்போ அந்த இமேஜ் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிவியூ ஆப்ஷன் வரும். அந்த ப்ரிவியூ ஆப்ஷன் போய்ட்டு ஒரு பென் ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மேஜிக் மார்க்அப் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குல்லையே அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் இல்லை எடிட்டில் போயிட்டு கண்ட்ரோல் கட் அதை கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இப்போ அது அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் கட் ஆயிரும். இதுக்கப்புறம் திரும்பவும் அந்த மார்க்கப் போயிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் பார்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்துக்கோங்க. இப்போது அந்த இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் வித்தவுட் பேக்ரவுண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை டேரெக்டாக பண்ணிடலாம். ஸோ இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணி கெட் இன்ஃபோ கொடுங்க. கெட் இன்ஃபோவில் கீழே பார்த்தீங்கன்னா அதோட ஒரு ப்ரிவியூ ஆப்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ப்ரிவியூ இமேஜ் இதை பொறுத்த வரும். அந்த ப்ரிவியூ இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா போதும். அங்கே நீங்கள் செலக்ட் பண்ண வித்தவுட் பேக்ரவுண்டில் இருக்க இமேஜோ இல்லை ஒரு இமேஜோ எல்லாமே இங்கே வந்துடும். உங்களால் ஒரு ஒரு ஃபோல்டருக்கும் கஸ்டமைஸ்டு ப்ரிவியூ வைக்க முடியும். இது விண்டோஸில் மட்டும் இல்லை, இப்போ மேக்லேயும் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்பாட்லைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கரன்சி கன்வர்ஷன் கால்குலேட்டர் இந்த மாதிரி வேலை எல்லாத்தையுமே பண்ணலாம். இப்போ நீங்கள் மற்ற ஃபோன்ஸ் இல்லை மற்ற லேப்டாப்ஸ் எது எடுத்தாலும் கால்குலேட்டர் விண்டோ ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே தான் நீங்கள் டைப் பண்ணுவீங்க. பட் ஸ்பாட்லைட் எப்படி மேக்கில் உங்களுக்கு இனிஷியேட் பண்ணுறதுன்னு தெரியும். கமெண்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் டைப் பண்ணிங்கன்னா அந்த விண்டோ வந்துடும். அந்த விண்டோ வந்தவரை உங்களுக்கு என்ன கால்குலேஷன் பண்ணணும் அதை டேரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் டைமில் அதுக்கான அவுட் புட் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி அதில் டைப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவும். மூணாவதாக பார்க்க போகிற விஷயம், உங்களால் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் சரி மெயிலையும் சரி மேக் சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் டேரெக்டாக அதில் சிக்னேச்சர் பண்ண முடியும். எஸ், இப்போ PDF-ல மெயில் ஓப்பன் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதில் யூஸ்வலாக கிளிக் பண்ண மார்க்அப் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் சிக்னேச்சர் சிம்பிளே ஒரு ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களால் டேரெக்டாக உங்கள் ட்ராக் பேட் யூஸ் பண்ணியும் சைன் பண்ண முடியும், இல்லை நீங்கள் ஒரு பேப்பரில் சைன் பண்ணிவிட்டு அதை கேமரா மூலமும் இன்புட் கொடுக்க முடியும். இந்த பெட்டர் ஆப்ஷன் பார்த்தா ட்ராக் பேட் மூலமாக சிக்னேச்சர் என்டர் பண்ணுறது. ஸோ சிக்னேச்சர் என்டர் பண்ணதுக்கு முதல்ல அதை கிளிக் ஆன் இமேஜ் கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன சிக்னேச்சர் வேணுமோ அதை டைப் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சிக்னேச்சர் வேணுமோ அதை நீங்கள் சைன் பண்ணிடுங்க. சைன் பண்ணிவிட்டு ஏதாவது கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சிக்னேச்சர் அங்கே ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சிக்னேச்சர் வேணுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் தனியாக ஒரு சிக்னேச்சர் பேட் வாங்கணும் அவசியம் இல்லை, உங்கள் மேக்கில் இருக்க ட்ராக் பேடை வச்சா நீங்கள் சிக்னேச்சர் இன்புட்டாக கொடுத்துக்கலாம். ஃபோர்த் ஆப்ஷன் நம்ம பார்க்க போகிறது, இப்போ விண்டோஸில் ஸ்ப்ளிட் வியூ இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. லெஃப்ட் சைடில் ஒரு ஃபோல்டர் வச்சுட்டு ரைட் சைடில் ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கலாம். இதே ஆப்ஷன் நீங்கள் மேக்கில் இல்லாமல் இருந்துச்சு, பட் அதை நீங்கள் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எந்த விண்டோ அந்த மாதிரி வரணுமோ அதில் க்ரீன் கலர் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை ஹோல்ட் பண்ணி பிடிங்க. ஸோ அதில் டைல் விண்டோ அண்ட் லெஃப்டாக ரைட்டன் கேட்கும். ஸோ இதை நீங்கள் ஒன்று ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி இன்னொரு விண்டோ உங்களுக்கு வேறு ஏதாவது விண்டோ இருக்கணும். ஸோ அந்த விண்டோ ஒர்க் ஃப்ளோ வச்சுருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ ஒரு விண்டோ ரைட்லேயும் ஒரு விண்டோ லெஃப்ட்லேயும் இருக்கும். இது நீங்கள் ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணுறப்பையோ இல்லை ஒரு ஒரு வீடியோ பார்த்துட்டே இல்லை வேறு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறப்பையோ சரி, இல்லை டாக்குமெண்டேஷன் ஏதாவது பண்ணுறப்போ அதை பார்த்து நான் டைப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற விஷயம், மேக்கில் நீங்கள் புதுசாக உள்ள போகிறீங்க இல்லை விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் இப்போ கண்ட்ரோல்ஸி கொடுத்துருங்க, கமெண்ட்ஸி பொறுப்பே சரி, நிறைய விஷயம் உங்களுக்கு மாறும். இது கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இந்த கீபோர்ட் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் ப்ரிஃபரன்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே கீபோர்டுக்குள்ளே போயிட்டு ஷார்ட்கட்ஸ்க்குள்ளே போயிட்டு
ஆப் ஷார்ட்கட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணணுமோ அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு டைட்டிலும் கொடுத்துக்கோங்க. அதுலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு பர்டிகுலர் ஆப்புக்குள்ளே மட்டும் இந்த ஷார்ட்கட் ஒர்க் ஆகணுமா இல்லை ஹோல் ஓவர் ஆல் ஆப்ஸ்லையும் இது ஒர்க் ஆகணுமா அப்படின்னு சொல்லி ஒரு பர்மிஷன் கேட்கும். ஸோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஷார்ட்கட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வரீங்க இல்லை விண்டோஸும் மேக்கும் பேரலாக யூஸ் பண்ணுங்க அப்படிங்கப்போ அதில் இருக்க ஷார்ட்கட் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைன் லாஸ்ட் சிக்ஸ்த்தாக பார்க்க போகிற ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மேக்கோட பாஸ்வேர்டை நீங்கள் இன்கேஸ் மறந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ப்ரீவியஸாக என்ன பண்ணுவீங்க ஆப்பிள் ஐடி வச்சு அதை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம், ரெக்கவர் ஆகும். அப்படி உங்களால் பண்ண முடியல ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டீங்க அப்படிங்கப்போ அதை எப்படி ரீசெட் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு உங்கள் மேக்கை மேலே நீங்கள் பவர் ஆஃப் பண்ணும். பவர் ஆஃப் பண்ணிட்டு ரெக்கவரி முழுக்கில் போகணும். அது ரெக்கவரி முழுக்கில் எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ளஸ் ஆரை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க, தென் பவர் பட்டனையும் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்கப்போ ஒரு ப்ராக்ரஸ் பார் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ராக்ரஸ் பார் வந்தவரும் ரிலீஸ் பண்ணுங்கள். ப்ராக்ரஸ் பார் வந்த அப்புறம் அதில் மெனுவில் யூட்டிலிட்டியில் டெர்மினலுங்கிற ஆப்ஷன் கொடுப்போங்க. டெர்மினல் ஓப்பன் ஆன அப்புறம் அதில் ரீசெட் பாஸ்வேர்டுனு சிங்கிள் வேர்டாக டைப் பண்ணுங்கள், வித்தவுட் ஸ்பேஸ் வித்தவுட் கோட் அது எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரிட்டர்ன் ப்ரெஸ் பண்ண அப்புறம் அந்த டெர்மினல் நீங்கள் க்ளோஸ் பண்ண அப்புறம் ரீசெட் பாஸ்வேர்ட் டூல் வந்திருக்காரு, நீங்கள் நோட் பண்ணலாம். அதில் உங்களுக்கு என்ன ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுக்கணுமோ அதை டைப் பண்ணி ரீசெட் பண்ணிடுங்க. இதை நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, நீங்கள் ரீசெட் பண்ணுறப்போ ஒரு யூசர் வச்சுருந்தீங்கன்னா இது ஓகே, பட் ஒரு யூசருக்கு மேலே நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா எல்லா யூசருக்கும் ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுத்தாலும். ஸோ அதிகம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பாஸ்வேர்ட் மாதிரி ரீசெட் பண்ணலாம். நீங்கள் நம்ம பார்த்த ஆறு மேக் டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மேபி நீங்கள் அழுதி தெரிஞ்சிருந்தால் ரொம்பவே சந்தோஷம், பட் தெரியாதவங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. ஸ்டே ஹங்க்ரி, ஸ்டே ஃபூலிஷ். தேங்க் யூ ஆல் வெரி மச்.